சென்னை திருவான்மையூர் அருகே பல கோடி மதிப்புள்ள 15 உலோக சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, என்ன மாதிரியான சிலைகள்லாம் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 15 தொன்மையான உலக சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொன்மை வாய்ந்த சிலைகளை வெளிநாட்டுக்கும் அதே போன்று வெளியூருக்கும் கடத்தல் இருப்பது தொடர்பாக பல இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுரேந்திரா என்கிற தரகர் மூலம் சென்னை திருவான்மையூர் பகுதியில் உள்ள ஒரு நபரிடம் தொன்மையான சிலைகள் விற்பனைக்கு இருப்பதாக தெரிந்து கொண்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சிலைகளை வாங்குவர்கள் போல் நடித்து சுரேந்திரா கூறிய முகவரிக்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது சிலைகளை வாங்க முயற்சி செய்த போது போலீசாரை சுற்றி உடைத்த போது அப்பொழுது சுரேந்திரா அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். உடனடியாக தரகர் சுரேந்திரா அளித்த முகவரியில் வசித்து வந்த ரமேஷ் பாண்டியா என்பவரை பிடித்து விசாரணை செய்த போது திருவான்மையூர் பகுதியில் உள்ள அவருக்கு சொந்தமான இரண்டு இடங்களில் ஏராளமான சிலைகள் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அங்கிருந்த சிலைகளை ஆய்வு செய்த போது அதில் 15 உலோக சிலைகள் இருப்பதும் தெரிய வந்தது. அதற்கு அடுத்தபடியாக முறையான ஆவணங்கள் அந்த சிலைகளுக்கு இல்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. அடுத்து அந்த 15 சிலைகளையும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் இருந்து சிலைகள் திருடப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இதனிடையில் பிடிபட்ட ரமேஷ் பாண்டியா அவர்களிடம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனிடையே தப்பி சென்ற தரகர் சுரேந்திராவையும் போலீசார் தற்பொழுது தேடி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி.